त्रिजाननं बोधकणादिशेविदं गविद्दं बोधवरक्षारवक्षदं उमासुतं जोगविनाशकारणं नमामि विघ्नेश्वर विघ्नेश्वरपादपङ्कजं मूषिकवाहनमोदकहस्तश्यामलकर्ण विलम्बिरशूद्रवामनरूप महेश्वरपुत्रविघ्नविनायक विघ्नविनायकपादनमस्ते वेल् वेल् मुरुह வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். பொங்கல் விழா நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த பொங்கல் ரொம்ப விசேஷகரமான நாளாக நேற்றைய தினத்துல உங்க ராசி நட்சத்திரம் விசேஷங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் உண்மை. இந்த தை பிறந்து நமக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கணும்னு வேண்டிப்போம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக கேட்க போகிறோம். குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சித்தர்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க, ஜீவசமாதி இருந்துன்னு இருக்கு. அதில் பிரதான சித்தர்கள் எத்தனை சித்தர்? சித்தர்கள்னு சொன்னால் முன்னாடி ஒரு கணிதம் போடுவோம் இல்லையா, அது எத்தனை சித்தர்கள்? இந்த சித்தர்களும் சுவாமி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் படிகளும் ஒன்றா இருக்கும், ஒரே எண்ணிக்கையாக இருக்கும். சரி, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் நம்ம போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் வாழ்க்கையில் இறைவன் வந்து எப்படி எப்படியெல்லாம் செயலாற்றிருக்கார் அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே பூஜை புனஸ்காரங்கள்லாம் அவங்க வீட்டில் நிறையா பண்ணிட்டு இருக்கிறது. வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பூஜை புனஸ்காரங்கள், வேண்டுதல்கள், இதெல்லாம் நிறையா பண்ணுறது உண்டு. அவள் பிள்ளை நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருந்தால் திடீர்னு என்னமோ தெரியல வேலையில் பிரச்சனை. அந்த வேலையில் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, என்ன பண்ணோம்னு தெரியல, ரொம்ப குழப்பத்தோடு இருக்கார். வீட்டில் வரார், ஒரே கோபம், சண்டை, டென்ஷனில் ஜாஸ்தி கத்துறார். என்னப்பா இப்படி கோபப்படுற, டென்ஷனாக இருக்க, இல்லைம்மா வேலையில் பிரச்சனைம்மா, பெசாமல் இருமா, அந்த மேலே இருக்கக்கூடிய அதிகாரி என்னை திட்டிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக, தப்பே பண்ணல, என்னை போட்டு திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற. கவலைப்படாதாக்கன்னா, ஏதோ உனக்கு சந்திராஷ்டமாக இருக்குது, இப்படி இருந்துட்டு இருக்கு, ஒரு நாள் சரியாரு, ஒரு நாள் விட்டது, ரெண்டு நாள் விட்டது, மூணு நாள் விட்டது, அந்த அம்மா திருப்பியும் கவலைப்படாத. என்னம்மா இது சந்திராஷ்டமா, என்னுடைய எப்பவுமே வாழ்க்கை போதா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, அம்மா சொல்கிறா இல்லைப்பா உனக்கு மாறும், கவலைப்படாத, கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு ஒரு சமயம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து இந்த அரச இலை, இந்த அரச இலையில வந்து பார்த்துட்டுலாம் விளக்கு போடுறது நம்ம பார்த்தோம். அதை அந்த அம்மா வந்து நம்மளுடைய புதுயுகம் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அரச இலையில் விளக்கு போடணும்னு சொல்லிட்டு நேராக போய் அதே மாதிரி விநாயகப் பெருமானுக்கு போட்டு வந்திருக்கா. என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், கரெக்டாக 11வது நாள் போட்டிருக்கார். 11வது நாள் போடும்போது 9வது நாள் இவருக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த நபரை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இவருக்கு மேலே அந்த அதிகாரியாகவும் கூட வேலை செஞ்சிருக்கோ அவள் பண்ண தப்பெல்லாம் அவள் மேல் அதிகாரிக்கு தெரிஞ்சு இதுக்கு இவன் ஒத்துழைக்க, அதனால்தான் அவரை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கா. மேல் அதிகாரிக்கு தெரிஞ்சு ஆஹா நீ இப்படி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி, வேலையை விட்டு ஒதுக்கி விட்டுட்டு இவரை வந்து அந்த பொசிஷனில் போட்டு, அப்போ பொசிஷனில் போடும்பொழுது அவர் வந்து வீட்டில் வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அம்மா எனக்கு வந்து வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது, யார் என்கிட்ட போட்டி போட்டாலும் அவள் வந்து விலகிட்டேன்னு எப்பவும் சொல்லுவே இல்லையா, உண்மை தான், எனக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது நான் டெய்லி விநாயக பெருமானுக்கு அரச இலையில் வந்து விளக்கு போட்டேன்டா, உண்மையாக பெரிய பலனாச்சு, நல்ல வெற்றி ஆச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவள் பார்த்துட்டு அவள் பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துன்னு நேரில் வந்தபோது இந்த விஷயத்தை சொன்னான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு ஒரு தடவை ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு தடவை நேர்லேயும் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால், ஏராளமான பேருக்கு நம்ம ஆன்மீக தகவல் ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு. உங்களுக்கும் நிச்சயம் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது எனக்குண்டான பரிகாரங்கள் கிடையாது, எனக்குண்டான பலன் கிடையாது, எனக்குண்டான பூஜை கிடையாது, உங்களுக்கு உண்டான பிரார்த்தனைக்கு உண்டான பூஜைகள் நிச்சயம் வெற்றியாகும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/1/2021 சார்வர் வருஷம் தை மாதம் 2ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். காலை 6:47 வரை பின்பு அவிட்டம். இன்றைய திதி த்விதியை. காலை 9:45 வரை பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். மிதுனம் கடகம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு மாட்டு பொங்கல். இந்த தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக சந்தனை குங்குமம் எல்லாம் இட்டு பசு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்தால் போய் பண்ணுங்கள். கோ பூஜை பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். கோ பூஜை பண்ணுறதுக்கு
ரொம்ப விசேஷகரமான நாள் இன்னைக்கு. திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. காலை வரைக்கும் திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். திருவள்ளுவர் தினம் இன்றைய தினத்தில். அதே மாதிரி இன்றைக்கி இராணுவ தினம். நம்ம தேசத்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான படை இராணுவ படை. இந்த இராணுவ படை வீரர்களுக்கு உண்டான அற்புதமான தினம். இன்றைக்கி நம்ம தைரியமாக வந்தே மாத்திரம்னு சொல்கிறதும், அதே மாதிரி ஜெய் ஹிந்த்னு சொல்கிறதும், இன்றைக்கி ஒவ்வொரு நாள் கழிக்கிறதும் பார்த்துட்டேன்னா எல்லையில் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இல்லை, அதுதான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சில பேர் வெற்றியானதுக்கப்புறம் அவளை பார்த்ததுக்கப்புறம் இவங்களை மாதிரியே நான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதாங்க ஒரு பெரிய விஷயம். அந்த நிலைக்கு போகிறதுக்குண்டான யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஆர்வங்கள் இருந்தால் போதும், நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வாழ்க்கையில் தொழில், பெயர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நாலு பேர் நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெல்ப்புக்கு போயின்றதும் இன்றைக்கி நாலு பேர் நமக்கு ஹெல்ப்புக்கு இருக்காளுன்னு நினச்சி சந்தோஷப்படுவில்லை. அந்த மாதிரி உங்களுடைய சுயமுயற்சியில் லாபத்திலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய தக இந்த தினத்தில் உண்டு. அதுமாதிரி படிப்பில் நல்ல முக்கியத்துவம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இன்றைக்கி ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும்னு சந்தோஷப்படுவேல் அதிர்ஷ்டமாக. அதுமாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடினாலோ இல்லை கல்யாண நாள், ஏதேனும் மறக்க முடியாத நாளாக இருந்ததுன்னா கிஃப்ட் எல்லாம் வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சின்ன சின்ன முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல லாபமான சில யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 தினம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி. வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருவாத நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம், வேலைவாய்ப்பு தேடின்னு இருக்கிறவளுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வேலையிலிருந்து தொழிலில் மாறணும்னு நினச்சிருக்கிறவளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக. திருமண காரியங்கள்லாம் கைகூடும். ஒரு முடிவுகள் எடுக்கும்போது ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு எண்ணங்கள் ஆசைகள் இருந்துருக்கும். அந்த ஆசைகள்லாம் நம்ம எதிர்பார்த்தது, அந்த எதிர்பார்த்ததை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், தோட்டம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கோ இன்றைக்கி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது கவனம் என்பது தேவை. ஏதாவது தப்பாக இருந்தால் கூட பெரியவங்ககிட்ட பேசாமல் இருந்துக்கிறது தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை நல்ல மாற்றங்களும் வெற்றியும் உண்டு. ரெண்டு பேர் பேசுகிறா யார்கிட்ட உண்மை யார்கிட்ட பொய்யுங்கிறதோட அப்போதைக்கு சமாதானப்படுத்தி விடுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் நடக்கும். எது நடக்கலை 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 நினச்சிருக்கலாம். இந்த காரியங்கள்லாம் நடந்துருத்துனா சந்தோஷம் தானே. அன்பாக பேசினாலே போதும் சார், பணம் காசெல்லாம் அப்புறம். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பேன், பெரியவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், வீட்டில் இருக்கிறவர்களாக வாங்கி கொடுப்பேன். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக இங்கே இருக்கும், சொந்த ஊருக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு போய் வந்து சந்தோஷப்படுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சில சிரமங்கள்லாம் இருக்கும். அந்த சிரமத்தையும் தாண்டி சில காரியத்தை பண்ணி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேன். விசேஷகரமாக சில விஷயத்தெல்லாம் சார் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்க முடியலங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். தப்பு கிடையாது, பிஸியாக இருக்க 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 இன்னும் நல்லது. நிறைய புத்தகத்தை படிப்பேன், நிறைய விஷயங்களை கற்றுப்பேன். நாலு பேருக்கு நல்லது சொல்லும்போது அவளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். புதிய ஐடியா ஒன்று வரும். அதை அழகாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தாலோ, ஃபேஸ்புக் இருந்தாலோ, அல்லது ட்விட்டரில் இருந்தாலோ, அல்லது பார்த்துட்டுலாம் இன்ஸ்டாகிராமில் இருந்தாலோ, அல்ல யூடியூப்பில் இருந்தாலோ, இதை அழகாக நீங்கள் போடுவேல் அது பல பேருக்கு பிரயோஜனமாக இருந்துருக்கும். யூடியூபராக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் புதிய கருத்துக்கள் எடுத்து சொல்லுவேன். அதெல்லாம் நிறையா பேருக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4
தினம் ரோஸ் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம இப்போ இப்படி இருந்துட்டு இருக்கோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை. அடுத்தது பார்த்துட்டோம்னா அச்சா நம்ம கூடவே இருந்திருந்தா இப்படி வளர்ந்துட்டு இருக்கா என்ன அப்படி அப்படின்னு யோசனை. பல பேர் நினச்சிப்பா போகாமல் இல்லை 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 நம்ம ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கோங்கிற யோசனை தான். ஜெயிச்சிருவே, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது, அந்த யோகத்தை பிடிக்கணும் அவ்வளோதான். ஒருத்தர் தண்ணியில் போயிட்டு இருக்கும்போது தவறி விழுந்துட்டா, அப்படி தவறி விழுகும்போது அவளுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் கிடச்சா போதும், ஒரு சின்ன பிடிமானம் கிடச்சா கூட பிடிச்சிருவா இல்லையா. அந்த மாதிரி யோசனை வச்சுக்கோங்க. தட்டு தடுமாறும் பொழுது சின்ன பொருள் கிடைச்சாலும் அதை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க, சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேணாம். சில விஷயத்தை ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க, சரியாக ஃபாலோ அப் பண்ணால் போதும். மார்க்கெட்டிங் டெக்னிக்கில் இது ஒன்று, அதை ஃபாலோ அப் பண்ணால் போதும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினமே உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தரக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கும். குழந்தை நன்னா படித்தான்னு சொன்னால் அதை விட மகிழ்ச்சி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில். சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்துருக்கும், இதெல்லாம் இதுக்கு நாங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற யோசனை. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில். பிடித்தமான உணவை ரசித்து சாப்பிடுவேன். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுலேயே வச்சுட்டு அப்படி வெளியே சொல்லாமல் இருக்கவே கூடாது. இறைவன்கிட்ட நம்ம சொல்லும்பொழுது மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தீர்ந்துடும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, பக்திமயமான தினம், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பிறகு. சில பேர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவா, என்னடா அது நம்மளுக்கு எல்லாம் சொல்லித்தரா, இவா ஏன் இப்படி இருக்கான்னு யோசிச்சாலன்னா உங்களுக்கே யோசனை வரும். ஆஹா, அட்வைஸை கேட்கலாமா வேண்டாமா, நம்மளுக்குள்ளேயே அட்வைசர் இருக்கார், நம்மளுக்குள்ளேயே இருக்கார். அதை மட்டும் யோசித்து பார்த்தேன்னா போதும், சக்ஸஸ் கூடி வந்து இவா சொல்கிற மாதிரி நான் வச்சுட்டுருக்கேன் பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நிறைய விஷயங்கள் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக அமையும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக தெரிஞ்சுட்டு அவள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாள். அதனால் நிறைய காரியத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ரொம்ப ரகசியமாக வச்சு பாருங்கள், அது சக்ஸஸ் ஆகிப்போம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வேலைவாய்ப்பு கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகராசி என்பர்களே, மேன்மையான நாள், யார்ட்டையும் பேசக்கூடாதுப்பா, பேசினா தானே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை சாதிப்பேன். நிறைய லாங்குவேஜ்கள் கற்று புதுசாக எல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆசை. சில நேரம் பார்த்துட்டேன்னா உட்காந்து தனிமையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, யார் பற்றியும் கேட்க வேண்டாம். நிறைய மந்திரங்கள் படிக்கலாம், நிறைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சந்தோஷப்படுது. ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் ஒத்துக்கவே ஒத்துக்காது, இதெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். வேலை வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், தொழிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். எல்லோரும் என்னடா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காதுன்னு நினைப்பா, அப்போ தான் வேலை நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன், சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு யோசிப்பேன். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பழைய வாகனத்தை கொடுத்து, அதாவது கார் யூஸ்டு கார் சேல்ஸ் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா உரம் சம்பந்தமான கடை வச்சுருக்கிறோம், உரம் விற்பனை. கட்டுமான பணிக்கு தேவையான சிமெண்ட்டு மணல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயங்கள் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும், கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள், பாசம், நேசம், அன்பு, அவளுக்கு ஏதாவது பண்ணணும் 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 பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தோணும், நல்ல முன்னேற்றங்கள், அனுகூல்யம் உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. சில நபர்களை பார்த்து நம்ம நிறைய விஷயம் மாற்றிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைக்கி பிடித்தமான ஒரு பொருளை வாங்கிறதுக்குள்ளான தினம், அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் எல்லா காரியங்களும் முன்னோக்கி 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 அடி எடுத்திருப்பில் நிச்சயம் உங்களுக்கு
காரிய வெற்றி ஒன்று இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னிரண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீகத்தகம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு இடத்துல இருந்து நமக்கு பணம் வரணும் ஒண்ணு ரெண்டாவது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா பண வரவுகள் ஒரு இடத்துல பணம் வரமோ இல்லையோ பணம் எனக்கு வரவு வந்து நிக்கணும் கொஞ்சம் காசு கையில நிக்கணும் கொஞ்சம் இன்னும் பணம் நிறையா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கை ஒருத்தர் சொல்லியிருந்தா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா முருகா சேஸ் யூடியூப்பில் கீழே போடும்போது சொல்லியிருந்தா அதாவது சார் நிறையா இந்த லக்ஷ்மி பூஜையை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு பூஜையை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் இதை வந்து நடக்குமா அப்படின்னு கேள்விக்கே இடம் இல்லை நிச்சயமாக நடக்கும் உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நான் திருப்பி 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 எல்லா நிகழ்ச்சியும் நான் சொல்லுவேன் உழைப்பு 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 இல்லாத நீங்கள் எந்த பண வரவையும் எதிர்பார்க்க முடியாது அந்த இடத்துல உங்களுடைய இன்புட் இருக்கணும் இது இருந்ததுன்னா நாம் சொல்லக்கூடிய வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும் இன்றைக்கி அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பண வரவுகள் தேடி வர பண வரவுகள் உங்களுக்கு கூடி வர பண வரவுகள் நிலைத்து நிற்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு மனசில் எப்படி பண்ணிக்கிறது இது பூஜையாக இல்லாத ரொம்ப சுலபமாக சொல்கிறேன் காலையில் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க சுவாமி ரூம் நீங்கள் குளிச்சுட்டு வந்து சுவாமி ரூமில் உட்காந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அழகாக கை கால் மூஞ்சி அழம்பின்னு ஒரு இடத்துல ஹால்லையோ இல்லை ஒரு இடத்துல ஆசனத்தை போட்டு உட்காந்துக்கணும் சுகாசனம்னு சொல்லுவாங்களால் எப்படி முடியுதோ அப்படி உட்காந்துக்கலாம் கண்களை மூடி இரண்டு கைகளையும் சின்முத்திரையில் வச்சுக்கோங்க மனதார முழுசாக பார்த்துட்டேன்னா இனிஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும் இனிஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும் இனிஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும் இனிஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி அதுக்கப்புறம் மனசார மனம் ரொம்ப அமைதி நிலையில் வந்ததுக்கப்புறம் சித்தலக்ஷ்மி 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 அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் மனசில் சான் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னது தோணுதோ அத்தனை தடவை சொல்லுங்கள் அந்த மனசு எந்த அளவுக்கு உரிய ஏற்றுறதோ ஏற்றிக்கிட்டோம் அப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மனசு போதும் அப்படிங்கிற நிலை வந்தோன்னு விட்டுரும் இப்படி காலை மாலை இரண்டு வேலை இந்த சித்தலக்ஷ்மி வழிபாடு விசேஷமான வழிபாடு நல்ல பிராணாயாமத்தோடு பண்ணோம்னா ரொம்ப அற்புதமான பலன் உடனே அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் மன அமைதி நிலையில் நீங்கள் எந்த விஷயத்தை போட்டிங்கனாலும் அது பெரிய பலன்களை கொடுக்கும் அது எப்படின்னா அமைதியோட அமைதியாக சேர்ந்து அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கணும் ஒரு தண்ணி சலனம் இல்லாமல் இருக்குது பெரிய கல்லை போட்டு பாருங்கள் அப்படியே சல 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 சலன் இருக்கும் கண்ணு கொண்டு தெரியாது அதே அந்த கல்லை அழகாக இறக்கி வச்சு பாருங்க ரொம்ப அழகாக அந்த கல் வெளியிருந்து பார்த்தாலும் தெரியும் அதுதான் இன்றைக்கி நான் சொன்னேன் தியானத்துடைய ஒரு ரகசிய விஷயமே இதுதான் உட்காந்து மடம் 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 மடம்னு அந்த மந்திரத்தை சொல்றதோட அமைதியாக இருந்து பத்து தடவை இனிஹேல் எக்ஸேல் ஆழ்ந்த மூச்சு இழுத்து ஆழ்ந்து விட்டு மன அமைதியான நிலை இருக்கும்போது தானாக இந்த மந்திரத்தை சேன் பண்ணி பாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னைக்காவது உங்களுக்கு நேரலை நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது இதை பண்ணி நீங்கள் வந்து சார் எனக்கு சக்ஸஸ் ஆச்சுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவீங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர் நன்றி